Hi friends, welcome to Joy Collections. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சேல் வீடியோ, பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு டீலர்கிட்ட வந்திருந்தோம், டீலர்கிட்ட இருக்க பொருட்களை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் சேலில் கொடுத்துருக்கேன். விலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் ஒரு ஆவரேஜ் சொல்லிடுறேன். எனக்கு வந்து விலை ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தாலும் நான் சொல்லக்கூடிய விலையில் தான் உங்களுக்கு மார்ஜின் பண்ணி கொடுப்பேன். ஸோ முதல் ஐட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 பைசாவில் கமெமரேட்டிவ் லாட், சரிங்களா? ஸோ 50 பைசாவில் கமெமரேட்டிவ் லாட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வெரைட்டி வந்து பார்த்துக்கோங்க, காயினோட கண்டிஷன் செக் பண்ணுங்க. லாட்டாக கொடுத்துருக்கேன், 4 ரூபா 50 பைசா ஹோல்சேல் ரேட் கொடுத்துருக்கேன், 4 ரூபாய் 50 பைசா. க்ரோ மோர் ஃபுட்டு, நேஷனல் இன்டிகிரேஷன், ஃபிஷரிஸ், 25th இண்டிபெண்டன்ஸ், இந்திரா காந்தி இருக்கும், சரிங்களா? இந்திரா காந்தி காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் ஒரு 5 வெரைட்டிகள் வந்து கலந்துருக்கு. ஒரு நாணயத்தோட விலை உங்களுக்கு 4.50 ஹோல்சேல் லாட், சரிங்களா? ஏன்னா நான் வந்து டீலர்கிட்ட வந்து டேரெக்டாக அவரே வந்து பார்சல் அனுப்பிவிட்டுருவார், முடிஞ்சால் நான் வந்து பார்சல் அனுப்பிவிட்டாலும் அனுப்பிவிடுவேன், எப்படி நாளும் இருக்கலாம். தேவைப்படுறோம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து ஒரு 1000 காயின்னு கணக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? 1000 காயின் மேக்ஸிமம் 800க்கு மேலே தான் இருக்கும். எனக்கு கவுண்ட் கூட பண்ணலை, நான் வீடியோ எடுத்து கொடுக்க வந்துட்டேன். காயினோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, துருப்பிடிச்ச போன மாதிரி இருக்கும், அழுக்கானதும் இருக்கும், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காயினும் இருக்கும். அன்சார்ட்டட் லாட், சரிங்களா? மின்ட்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியதாக வாங்கி, ரேர் மின்ட் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது, ஏன்னா அண்ணனே பார்த்துட்டுருப்பாப்பில். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு லாட் கொடுத்துருக்கேன், 1/4 ரூபி லாட் வந்து கொடுத்துருக்கேன். கடைசியாக ஒரு லாட் கொடுத்துருப்பேன், 5 ரூபாய் 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாட்டுக்கும் இந்த லாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த லாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா காயினுமே வந்து மேக்ஸிமம் கிளியர் கண்டிஷனில் இருக்கும், 7 ரூபா 50 பைசா. தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு இயர் மிக்ஸ்டு மின்ட், சரிங்களா? வருடங்கள்லாம் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு நான். 54, 50, 51, 54, 51. ஸோ எல்லா வருஷமே உங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்கும். தேவைப்படுறோம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து 150 நாணயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், 150 to 180 மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 10 ரூபாயில் வெள்ளி காயின் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாணயங்கள் வந்துருக்கு. ஒரு நாணயத்தோட விலை உங்களுக்கு ஆவரேஜாக வந்து 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. மொத்தம் 5 நாணயங்கள் இருக்குது. மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மிப்படுத்திடும், ஒரு 10 ரூபா 20 ரூபா குறையும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 950 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஐட்டம் வில்லியமில் 1 ரூபா நாணயங்கள் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நல்ல கண்டிஷன், மொத்தம் 6 நாணயங்கள் இருக்குது. 2100 to 2400 வரைக்கும் விலை வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். அடுத்தது குயின் விக்டோரியாவில் 3 நாணயங்கள் வந்து கொடுத்துருக்கோம். 1840 3 நாணயங்கள் இருக்குது. ஜார்ஜ் அஞ்சில் பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்களும் மிக்ஸ்டு, சரிங்களா? உங்களுக்கு காட்டுறேன், 18, 17, 16, 19, 12 எல்லா வருடமே மிக்ஸ்டாக இருக்கும். கண்டிஷன் மிக்ஸ்டு, ஹோல்சேல் லாட் எடுக்கிறோம், தாராளமாக எடுங்க. ரீட்டெயில் எடுக்கிறவங்களுக்கு 950, 850, 900 அந்த ரேஞ்சில் வந்துடும். காயின் கருப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். காயினோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லா பளபளப்பாக இருக்குன்னா 950 ரூபா வரும். 900 மேக்ஸிமம் வந்து 900 அந்த ரேஞ்சில் இருக்க கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறோம் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜார்ஜாரில் ஆஃப் சில்வர் காயின் வந்து கொடுத்துருக்கேன், 1 ரூபாய் நாணயங்கள். இது தேவைனாலும் புக் பண்ணிக்கோங்க. ஒரு நாணயத்தோட விலை உங்களுக்கு 450 ரூபா, ஹோல்சேல் ஃபுல் லாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீட்டெயில் எடுக்கிறீங்க அப்படின்னா 475 வரும். காயினோட கண்டிஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் 475. ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு 450. இதுவுமே எல்லாம் ஹோல்சேல் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா காயினுமே ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வந்து கம்மி பண்ணி தான் தருவேன், நீங்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்டில் 1 ரூபாய் நாணயங்கள் வந்து கொடுத்துருக்கேன். காயினோட கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. ஜார்ஜ் 5 என்ன விலை சொன்னோ அதே விலை தான் உங்களுக்கு இதுக்கு அப்ளிகபிள். அடுத்தது பிராஸில் ஒரே ஒரு லாட், சின்ன லாட், ஒரு 130 நாணயங்கள் தான் இருக்கும், 4 ரூபா 50 பைசா, சரிங்களா? ஒரு நாணயத்து வரையில் 4.50. தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 லாட் காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க தேவைப்படுற பொருட்களை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். தேங்க்யூ.